பிக் பாஸில் நம்ம ஜிபி முத்து வந்து அஃபிஷியலாகவே வெளியே போயிட்டார். நேற்று ஒரு ஷோவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு முடியிறப்ப நீங்கள் இப்போ உள்ளே இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே இருக்க மற்ற ஹவுஸ்மேட்டை பார்க்காம கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு ஆல்ட்ரேஷனாக யாரை உள்ளே அனுப்புவாங்க அப்படின்றதில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதில் மெயினாக ஒரு ஆளை வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வர்றதுக்கு ஒரு அதிகப்படி ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் ஜிபி முத்து இருந்ததை விட வேறு லெவலில் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் தான் உள்ளே வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர்லாம் வந்துட்டால் கண்டிப்பாக அந்த வீடு தெரிச்சிட்டு போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும் மன்சூர் அலிகான்லாம் உள்ளே வந்தால். ஸோ மன்சூர் அலிகானே சில பேர் தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம லோகேஷோடைய நெக்ஸ்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்கிறார், அதாவது தளபதி 67 நடிக்கிறார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வருவார்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இவர் வருவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அவர் வரல. ஸோ இப்போ நம்ம ஜிபி முத்து வெளியே போயிட்டார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அப்படி இல்லைனா அதை விட ஒரு படி மேலே போய் தான் ஒரு ஆளை உள்ளே இறக்குவாங்க, ஏன்னா கண்டென்ட்டு தேவை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இவர் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வரதை பற்றியும் உங்களோட மற்ற ஹவுஸ்மேட்டெல்லாம் எப்படி தெரிக்க போகிறாங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.